அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம் என நம்பிக்கை உள்ளது. அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. இந்தியாவில் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவாக கருதப்படும் பாராளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் இன்று ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்று வருகிறது. இன்று காலை 7 மணி முதல் வாக்காளர்கள் தங்களது வாக்குகளை செலுத்தி வருகின்றனர். திருச்சி பாராளுமன்ற தொகுதியில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் மொத்தம் 1665 வாக்குச்சாவடி மையங்கள் உள்ளது. 8347 வாக்குப்பதிவு அலுவலர்கள் தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வெயில் காலம் காரணமாக சாமியான பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் தண்ணீர் தொட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளது. திருச்சி மேற்கு தொகுதிக்குட்பட்ட கிராப்பட்டி பகுதியில் லிட்டில் பிளவர் பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தனது குடும்பத்துடன் வந்து வாக்களித்தார். அவருடன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பில் பெரியசாமியும் வாக்கு செலுத்தினார். வாக்குச்சாவடி மையத்திற்கு வெளியில் வந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, பொறுப்பான மனிதராக வர வேண்டும் என்றாலும் பொறுப்புக்கு மனிதன் வர வேண்டும் என்று சொன்னாலும் எங்கள் பள்ளிக்கூடத்திற்கு தான் வந்தாக வேண்டும். நான் வேட்பாளராக வாக்களித்துள்ளேன், சட்டமன்ற உறுப்பினராக வாக்களித்துள்ளேன். இப்போது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக பள்ளியில் வாக்களிப்பது புது அனுபவமாக உள்ளது. நாங்கள் எங்கள் சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்டுள்ளோம். பயனாளிகளுக்கான மக்கள் எங்களுக்கு ஆதரவு தருவார்கள். அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம் என நம்பிக்கை உள்ளது என தெரிவித்தார். இத்தகவலை நமது செய்தியாளர் ஜூடு திருச்சியிலிருந்து தெரிவித்துள்ளார்.